हाई एवरीवन वेलकम टू कायल्स किचन नम्ब चैनल इनके पाक पोरदु कुरुमा रेसिपी இந்த குருமால நம்ம எந்த வித வெஜிடபிள்ஸும் போட போகிறது இல்லை. வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இல்லை கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அரைக்க தேவையான பொருட்கள். இது வந்து தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு அது எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறது தான் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ குருமா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க உப்பும் வீட்டு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த குருமாக்கு டேஸ்ட்டே வந்து இந்த தக்காளி வெங்காயம் நீங்கள் எப்படி வதக்குறீங்கன்ற பதம் மட்டும்தான். அந்த பதம் நல்லா வந்துருச்சுன்னா இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேங்காய், புதினா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதில் கேஷ்யூ கூட சேர்த்து அரைக்கலாம். நான் கேஷ்யூ போடலை, இதுவே எனக்கு திக் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த குருமா கலர் பாருங்கள், கலரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பெயில் க்ரீன் கலரில் வரும் இந்த குருமா. கலரே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை அதையும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம குருமா ரெடி. இப்போ எனக்கு இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பேல் க்ரீன் கலரில் இருக்குது, இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு.
வீட்டில் எந்த வித வெஜிடபிள்ஸும் இல்லாத டைமில் நீங்கள் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா நம்ம வீட்லேயே கோதுமை வாங்கி நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். நம்ம கடையில் வாங்குகிற கோதுமையில் வந்து அவங்க மைதா சிக்கிறதுனால நம்மளுக்கு தேவையில்லாத நோய்கள் தான் வரும், சுகர் வரும். இதே மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதுவே ரொம்ப சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கல்லில் நீங்கள் போட்டு தேய்ச்சி நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ போட்டிங்கன்னா அது ரொம்பவே சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு இப்போ பூரியும் செஞ்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், அழகாக நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. இதுதாங்க ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்க்கிறதோட இந்த மாதிரி நம்மளோட கிரானைட் கல், நம்ம கிச்சனில் இருக்கிற கல்லில் நம்ம சப்பாத்தி போட்டு தேய்ச்சி போட்டோன்னா சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும், பூரியும் ரொம்பவே சாஃப்டாக வரும். இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் நீங்கள் கோதுமை அந்த மணிகள் வாங்கி நீங்கள் அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடையில் வந்து விற்கிற அந்த கோதுமை மாவு பேக்கெட் வாங்கி செய்யாமல் நம்மளே வீட்டில் அரைச்சி செஞ்சோன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி பூரி அண்ட் குருமா மூணுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த குருமா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வீட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கயல்ஸ் கிச்சன்.